மூத்த சபதிகளே, தொல்லியல் தெரிந்தவர்களே, ஆகமம் தெரிந்தவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இன்முகத்தோடு இந்த மாலை வேலை பொழுதில் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அறிகிறேன். வர்ணனையாளர் பேச அழைப்பதற்கு முன்பு பராசக்தி என்றவருடைய பெயரை சொன்னார். எல்லோரும் எப்படி ஒத்துப்போகிறது பாருங்கள். நூல் வெளியே நூலை எழுதியவர் பெயரும் பார்த்தால் ஆண்டவனை சார்ந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவரின் பெயரை பார்த்தால் ஆண்டவனை சார்ந்தே இருக்கின்றது. அவர் என்னை பேச அழைப்பதற்கு முன்பு தெய்வங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார். ஆனால் நான் கூட பின்னோக்கி பார்க்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட திருவிழாக்கள், ஆண்டவனுக்குடைய இப்படிப்பட்ட ஆராதனைகள், தெப்பம் விடுகின்ற நிகழ்வுகள், திருக்கல்யாணங்கள், வைபவங்கள், 25 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்த்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் எங்கு பார்த்தாலும் விழா கோலமாக இன்றைக்கு தமிழ்நாடு காட்சி அளிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஆன்மீகத்திற்கு எதிரான இயக்கம் என்ற ஓர் மாயையை தகர்ப்பதற்கு எங்களோடு இருந்து தோளோடு தோல் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற துறையுடைய ஆணையாளர் மதிப்புமிகு குமரகுரு பரணன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சீரியதொரு கருத்தை எடுத்தியமை அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய லோகநாதன் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற பிரணவ பாரதி அவர்களே, மிகவும் அடக்கமாக அதே நேரத்தில் ஆணித்தரமாக கருத்துக்களை எழுத்தியம்பி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய பெயரிலேயே வீரத்தை கொண்டிருக்கின்ற நெப்போலியன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களே, தர்ஷாமூர்த்தி பால் அன்பு கொண்டிருக்கின்ற அவரது நண்பர்களே, குடும்பத்தார்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவிப்பதை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அன்றைக்கினிய இந்த நூலாசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர் பேசுகின்ற போது ஒன்றை சொன்னார். நான் தினந்தோறும் கனவு கண்டு கொண்டிருந்தேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவை பற்றி என்றார். நாங்களும் கனவு காணுகின்றோம் இந்த நூல் எப்பொழுது தமிழில் வெளிவரும் என்று. எப்படி உங்கள் கனவை நீங்களே மெய்ப்பித்துக் கொண்டீர்களோ அதுபோல் எங்கள் கனவை நீங்கள் மெய்ப்பிப்பதற்கு காரணமாக இருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழை பற்றி தமிழனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு இனம். இந்த இனத்தை போல் உலகில் இருக்கின்ற வேறு எந்த இனங்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதற்காகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கீழடி ஆராய்ச்சிக்கு ஆட்சியில் இருந்த போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடைபெறவேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்த ஒருவர் உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். சேர சோழ பாண்டியர் பல்லவர் காலத்துடைய சிற்பங்களை இன்றைக்கும் உலக அளவிலே அந்த சிற்பங்களுக்கு நிகரான ஒரு சிற்பங்களை உலகத்திலே எங்குமே காண முடியாத ஒரு வரலாறு தமிழினத்திற்கு உண்டு. தமிழனுக்கு உண்டென்றால் அது நம்முடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு உணர்வு. இன்றைக்கு பல்வேறு நாகரிக வளர்ச்சிகள் அடைந்து விட்டோம். நுதானங்கள் பல நாட்டிலே புகுத்தப்பட்டிருக்கின்றன. சயின்டிஃபிக் எனப்படுகின்ற டெக்னாலஜி அனைத்து துறைகளிலும் பரவி இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு துறைகள் எப்படி பரவினாலும் புது புது பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சுசிந்தரத்திலே இருக்கின்ற அந்த தூண்கள் இன்றைக்கும் கல்லிலே இசை ஒளி வரும் என்றால் இந்த சுசிந்தரத்தை அடிக்கின்ற தூண்கள் உலகத்தில் எங்குமே இல்லை என்றால் அதுதான் தமிழனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை காட்சிப்படுத்துவதற்காகத்தான் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகத்தை 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு படைத்திருப்பதாக கூறினார். இன்றைக்கு அவர் புத்தகத்தின் வடிவில் மாத்திரம் நிற்கவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு 1000-க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு
இந்த திருப்பணிகளுக்கு உத்தரவு தந்திருக்கின்றார். பல திருக்கோயில்களில் இந்த பத்து மாத ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் தொடங்கி இருக்கின்றன. சுமார் 509 திருக்கோயில்களுக்கு சுமார் 957 பணிகள், 664 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு தமிழக அரசு இதுவரையில் உத்தரவிட்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக இருப்பவர் அன்றைக்கு இனிய தட்சிணாமூர்த்தி அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். எப்பொழுதும் சொல்லுவார்கள், அதிகாரம் இருக்கின்றவர்களிடம் மனம் இருந்தால்தான் அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். அதற்குத்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உதவி செய்கின்ற கரங்களில் இருக்கின்ற பொருள் ஏழையின் மனதை குளிர்விக்கும், உதவி மறுக்கப்படுகிறவன் இருக்கின்ற பொருள் தொழுநோயாளியின் கையிலே இருக்கின்ற வெண்ணெயை போன்றது என்று குறிப்பிட்டார். அந்த வகையிலே இந்து சமய அறநிலையத்துறைக்கு உதவியாக இருக்கின்ற அன்றைக்கினிய தட்சிணாமூர்த்தி ஸ்தவதி அவர்களையும் அவரோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவங்களை பார்த்தா பாருங்க எவ்வளோ மங்களகரமாக இருக்காங்க. நாமத்தை பார்த்தோன்னே ஏழு குண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல சொல்லுது. அந்த அளவு திருப்தியாக மனநிறைவோடு இருக்க உங்களுடைய பணி இந்திய தமிழகத்திலே அமைந்திருக்கின்ற திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட வேண்டும், திருப்பணிகள் நடைபெற வேண்டும், கும்பாபிஷேகங்கள் அரங்கேற்றப்பட வேண்டும். இந்த பணிகளுக்காக உறுதுணையாக இருக்கின்ற நீங்கள் நீண்ட நெடுங்காலம் நோய் நொடி இல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தட்சிணாமூர்த்தியும் அவர்களை சார்ந்தவர்களையும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.